தினமும் பொது தமிழ், பொது அறிவு, உளவியல், சமூக அறிவியல், அறிவியல், கணிதம், தமிழ், ஆங்கிலம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்துக்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க டெஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ஃப்ரீயா வாங்கிக்கிறோம்னா www.tamilinfo.com-ங்கிற வெப்சைட் விசிட் பண்ணுங்க. ரெண்டுலேயுமே உங்களுக்கு யூடியூப்லயும் சரி வெப்சைட்லயும் சரி டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், அடுத்த அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக ஸ்கூல் ஓப்பன் ஆனதுனால ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாகவும் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் கிளாஸஸ் நடக்க போகுது. ஸோ எல்லாமே தரோவாக ப்ரிப்பேர் ஆகி வந்துகிட்ருக்கு. ஸோ கரெக்டாக அதுக்கு ஒரு பிளானை போட்டு நாங்கள் போட்டுருவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டேன். 1ஆம் வகுப்பில் இருந்தே அதாவது கிட்ஸு அவங்களுக்கே ஃப்ரீ கேஜிலேருந்து அண்ட் 12th வரைக்கும், அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலபஸ் வைஸாக புக்கு வைஸாக டெய்லி ஒவ்வொரு டயத்துலேயும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டிஎன்பிஎஸ்சி டெட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜென்ரல் தமிழ் பகுதியில் முக்கிய கேள்வி பதில்கள் நேரம் இது. சரியா பார்க்கலாமா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் என்னும் பாடலை பாடியவர் யார்? இதெல்லாம் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் என்னும் பாடலை பாடியவர் யார்? திரிக்கூட ராசப்ப கவிராயர். யாரு? திரிக்கூட ராசப்ப கவிராயர். அடுத்து பார்க்கலாம், விறுவிறுன்னு பார்த்துடலாம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ் என்றாலும் வேண்டேன். இது எதில் இடம்பெற்றிருக்கு, இதை பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்வடு தூதோட ஆசிரியர் தான் பண்ணாரு, அதில் தான் இது இடம்பெற்றிருக்கு. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ் என்றாலும் வேண்டேன். சரியா, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி டீச் பண்ணுறது, டீச்சிங் எய்ட்ஸ் எப்படி செய்யுது, கிராஃப்ட்ஸ், சாங், டான்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 96. இது நம்மளுக்கு தெரிஞ்சது. குறத்தி மலைவளம் கூறுவதாக அமையும் இடம்பெறும் நூல் எது? குறவஞ்சி. குறத்தி மலைவளத்தை கூறுற மாதிரி அமைகிற நூல் எதுன்னா குறவஞ்சி. திருக்குற்றால பிள்ளை தமிழ் எனும் நூலை பாடியவர் யார்? திரிக்கூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூலை பாடினது யாரு? திரிக்கூட ராசப்ப கவிராயர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியத்திற்கு என்ன பெயர்? பரணி. ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியத்துக்கு என்ன பெயர்? பரணி. பரணி இலக்கியங்களுள் தமிழில் தோன்றிய முதல் நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி தான். சரி, அதுதான் வந்து முதல்ல தோன்றுச்சு. கலிங்க மன்னன் அனந்தவர்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்ற மன்னன் யாரு? முதல் குலோத்துங்க சோழன். சரி, அவர் தான் வெற்றி பெற்றார். அடுத்து, கலிங்கத்து பரணியில் உள்ள தாள் இசை மொத்தம் எத்தனை? 599 கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடா வந்தது. கலிங்கத்து பரணியில் எத்தனை தாளிசு இருக்கு? மொத்தம் 599. கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர் யார்? ஒட்டக்கூத்தர். அவர் தான் புகழ்ந்திருக்கார். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணின்னு புகழ்ந்திருக்காரு ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணியை இயற்றியவர் ஜெயங்கொண்டா. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார்? தீபங்குடி. ஜெயங்கொண்டார் எந்த ஊரில் பிறந்தார்? திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தீபங்குடி. முதலாம் குலோத்துங்க சோழனோட அரசவை புலவராக திகழ்ந்தவர் யாரு? ஜெயங்கொண்டார். முதலாம் குலோத்துங்க சோழனோட அரசவை புலவராக திகழ்ந்தவர் யாரு? ஜெயங்கொண்டார். ஓகே, அடுத்து, குற்றால திரிக்கூட மலை எங்கள் மலையே எனும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குற்றால குறவஞ்சி. அதிலே வந்துருச்சு, விடையிலே வந்துருச்சு குற்றாலம், கேள்வியிலே வந்துச்சு குற்றாலம். அடுத்து, திருக்குற்றால குறவஞ்சியை இயற்றியது யார்? திரிக்கூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சியை இயற்றியது யாரு? திரிக்கூட ராசப்ப கவிராயர். திரிக்கூட ராசப்ப கவிராயர் பிறந்த ஊர் மேலக்கரம். திரிக்கூட ராசப்ப கவிராயர் பிறந்த ஊர் மேலக்கரம். திரிக்கூட ராசப்ப கவிராயர் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு. கிபி 18ஆம் நூற்றாண்டுல திரிக்கூட ராசப்ப கவிராயர் வந்து வாழ்ந்தாரு. 18ஆம் நூற்றாண்டு. திருக்குற்றால குறவஞ்சியோட பாட்டுடை தலைவன் திருக்குற்றால நாதர். திருக்குற்றால குறவஞ்சியோட பாட்டுடை தலைவன் யாரு? திருக்குற்றால நாதர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னா திருக்குற்றால குறவஞ்சி. ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டடாக டெட்லையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டது தான் உங்களுக்கு கேள்வி பதில் நேரத்தில் கொடுத்துட்ருக்கோம்.
ஆறு முதல் 12 வகுப்பு வரையுமே நம்ம முடிச்சிட்டோம். அது வந்து உங்களுக்கு ஜெனரல் தமிழ் டாபிக் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதனால தான் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னேன் நான் எல்லாத்தையுமே. சரியா, எல்லா ஷார்ட்கட்ஸும் ட்ரிக்ஸும் லைன் பை லைனாக உள்ள கிளாஸஸும் அதுலேயே இருக்கும். இனிமேல் கேள்வி பதில்கள் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். டிஎன்பிஎஸ்சிக்கும் டெட்டுக்கும் சொல்கிறேன். அண்ட் ஸ்டாண்டர்ட் வாய்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வாய்ஸாகவே நடத்துவோம். சரியா, ஓகே. பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என ஜெயங்கொண்டாரை பாராட்டிய புலவர் யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்ன பாராட்டின யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். ஜெயங்கொண்டார் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 12 கிபி 12 தான் ஜெயங்கொண்டார் வாழ்ந்த காலம். சரியா, 12 ஜெயங்கொண்டார் வாழ்ந்த காலம். முத்தொள்ளாயிரத்தில் உள்ள வெண்பாக்கல்ல புறத்திரட்டு அப்படிங்கிற நூல் வாயிலாக கிடைத்த வெண்பாக்கள் மட்டும் மொத்தம் எத்தனை? 108. எத்தனை கிடைச்சிச்சான்? 108. புறத்திரட்டு நூல் வாயிலாக கிடைச்சது 108. மேற்கோள்களாக கிடைத்த வெண்பாக்கள் வந்து 22. சரியா, முத்தொள்ளாயிரத்தில் சொல்கிறோம். அடுத்து, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது கலிங்கத்து பரணி தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா. சரியா, பிடித்த இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலிவெண்பாவில் உயர்தினை பொருளையோ அக்ரிணை பொருளையோ தூது அனுப்புவதாக பாடும் இலக்கியம் தான் தூது இலக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூது அனுப்புகிறோம் அப்படின்னாலே தூது இலக்கியம் தான். தமிழ்வெடு தூதில் தலைவி தமிழ் மொழியை தூதாக யாரிடம் அனுப்புகிறாள்? மதுரை சொக்கநாத பெருமாளிடம் அனுப்புகிறாள். சரியா, மதுரை சொக்கநாத பெருமாள். கவி சக்கரவர்த்தி என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் தான் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சிறப்பு பெயர் பெற்றாங்க. முதல் குலோத்துங்க சோழன்ல 4வது மகன் யாரு? விக்ரம சோழன். முதல் குலோத்துங்க சோழனோட 4வது மகன் யாரு? விக்ரம சோழன். விக்ரம சோழனோட தாயார் பெயர் என்ன? மதுராந்தகி. கேட்கலாம் கேள்விகள், அதனாலதான் நான் அதையும் சேர்த்து கொடுத்துட்டேன். விக்ரம சோழனுடைய தாயார் பெயர் என்ன? மதுராந்தகி. மேருமலைய உச்சியில புலிக்கொடி நாட்டி காவிரி இருக்கரையும் உயர்த்தி காட்டினது யாரு? சோழன் கரிகாலன். மேருமலையில உச்சியில புலிக்கொடியை நாட்டி காவிரி இருக்கரையும் உயர்த்தி காட்டினது அப்படிங்கிற அந்த பெருமைக்குரிய மன்னன் யாருன்னா சோழன் கரிகாலனுக்குரியது. அதுக்கப்புறம் விழுப்புண் 96 பெற்றவன் யாரு? சோழன் விஜயாலன். விழுப்புண்கள், அதாவது போர்ல பெற்ற புண்கள். விழுப்புண்கள் 96 பெற்றவன் யாரு? பெருமைக்குரியவன் சோழன் விஜயாலன். தில்லை, அதாவது சிதம்பரம் கோயிலுக்கு பொன்னால் அந்த கூரையை வந்து வெய்த மன்னன் யாரு? முதல் பராந்தகன். அவர் வந்து பொன்னாலேயே வந்து அந்த சிதம்பர கோயிலோட மேற்கூரையை வந்து மேய்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாரி, வேய்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, 18 சிற்றூர்களை கைப்பற்றி மலைநாட்டை வென்ற சோழன் முதல் ராசராசன். 18 சிற்றூர்களை கைப்பற்றி மலைநாட்டை வென்ற சோழன் யாரு? முதல் ராசராசன். சரி, அடுத்து, இருந்தவளே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தவளே என்றாலும் வேண்டேன் என்று கூறியது தமிழ் விடுத்தூது. நம்ம ஏற்கனவே பார்த்து தமிழ் விடுத்தூதோட ஆசிரியர் தான் சொன்னாங்க. அப்போ இந்த வாக்கியமும் தமிழ் விடுத்தூதுல இடம் பெற்றிருக்கும். பல்லவ மன்னன் 3 நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதான் இது நந்தி கலம்பகம். நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டுதான் நந்தி கலம்பகம். அவன் வந்து பல்லவ வம்சம். சரியா, அது இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நந்தி கலம்பகம்ங்கிறத கலம்பகம் அப்படி இல்லை, களம் அப்படிங்கிறதுனா எத்தனை உறுப்பு? 12 உறுப்பு. அப்ப பகம்னா 6 உறுப்பு. கலம்பகத்துல களம்னா 12, பகம்னா 6. அடுத்து, உலா அப்படிங்கறக்க பொருள் என்ன? ஊர்வலம் வருதல். சரியா, ஊர்வலம் வருதல். விக்ரம சோழன் உலாவை இயற்றினது யாரு? ஒட்டக்கூத்தர். யாரு? ஒட்டக்கூத்தர். விக்ரம சோழ உலாவில் பாட்டுடை தலைவன் வீதியில் உலா வரும்போது எத்தனை வகையான பருவ மகளிர் வந்து அவங்க மேல விருப்பப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 வகையான பேர் விருப்பப்பட்டாங்க பருவ மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலாவில் சொல்லியிருக்கார். சரியா, ஓகே. அடுத்து பார்க்கலாமா, பொய்கையாளரோட களவழி 40 பாடலுக்கு பரிசாக சேரமான் கணைக்கால் இரும்போரை வந்து சிறைவிடு செய்தவன் யார்? சோழன் செங்கானன். யாரு? சோழன் செங்கானன். பள்ளமான சேற்று நிலத்துல உழவு தொழில் செய்து வாழும் பல்லர்களோட வாழ்க்கையை சித்தரிக்கும் போதுதான் முக்கூடர் பல்லு. அதாவது பள்ளத்துல இருக்கிறவங்கள பல்லர்கள்னு சொல்லுவாங்க. சோ அந்த பல்லர்களோட வாழ்க்கையை சித்தரிக்கும் சிற்றிலக்கிய நூல் தான் என்னது? முக்கூடர் பல்லு. சரியா, முக்கூடர் பல்லோட நூல்ல எந்த மாவட்டத்துல பேச்சு வழக்கு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா திருநெல்வேலி பாஷை வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து, தொல்காப்பியர் குறிப்பிடும் எந்த வகை இலக்கியம் வந்து பள்ளு இலக்கியத்திற்கு பொருந்தும்? புலன் அப்படிங்கிறது பள்ளு இலக்கியத்திற்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்துல. எந்த இறைவன் மீது பாடப்படுவது முக்கூட பல்லு? திருமால் மீது பாடப்படுவதும் முக்கூட பல்லு. சரி, நாடக பாங்குல அமைந்த முக்கூட பல்லை இயற்றியது யாரு? நாடக பாங்குல முக்கூட பல்லை இயற்றினது யாரு? எண்ணாய் புலவர். எண்ணாயினா புலவர், அவர் தான் வந்து இயற்றிருக்காரு. கழுகுமலை முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட சிந்து நூல் எது?
அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தி, சரியா? கழுகுமலை முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து. அடுத்து, அண்ணாமலை ரெட்டியார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார்? சென்னிக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறந்தார் அண்ணாமலை ரெட்டியார், சரியா? திருநெல்வேலி மாவட்டத்தில் சென்னிக்குளம். காவடி சிந்து, வீரை அந்தாதி, கோமதி அந்தாதி, இது எல்லாமே அண்ணாமலை ரெட்டியார் பாடினது. வீரைப்பள்ளி தமிழ், இந்த நூல் எல்லாமே இவர் ஏற்றினது தான். அதுதான் அதையும் சேர்த்து கொடுத்துட்டேன். காவடி சிந்து, வீரை அந்தாதி, கோமதி அந்தாதி, வீரப்பிள்ளை தமிழ், இது எல்லாமே அண்ணாமலை ரெட்டியார் ஏற்றினது. ஒவ்வொரு பாடலில் உள்ள இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அதற்கு அடுத்து வரும் பாடலில் முதலாக வந்துச்சுன்னா அது அந்தாதி, சரியா? ஒவ்வொரு பாடலில் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அதற்கு அடுத்து வரும் பாடலில் முதலாக வந்துச்சுன்னா அது அந்தாதி. திருவேங்கடத்தில் சூடி கொண்டிருக்கும் இறைவனோட அருளை பெற பாடப்பெற்று நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திருவேங்கட அந்தாதி, சரியா? திருவேங்கடத்தில் சூடி கொண்டிருக்கும் இறைவனோட அருளை பெறுறதுக்கு நம்ம பாடுற அந்த நூலோட பேர் என்னது? திருவேங்கட அந்தாதி, சரியா? திருவேங்கட அந்தாதி நூலை பாடினது யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட அந்தாதி நூலை பாடினது யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து, மணவாளதாசர் திவ்ய கவி என சிறப்பு பெயர் பெற்றவர் யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான், சரியா? திருவேங்கட அந்தாரி பாடினவர் இவர் தான். இவருக்கு அந்த மணவாளதாசர் அப்புறம் திவ்ய கவிங்கிற பட்ட பேரும் பிள்ளை பெருமாள் ஐயங்கார்ட்ட இருக்கு. இறைவனையோ நல்லாரையோ குழந்தையாக கருதி பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்படும் நூல் பிள்ளை தமிழ், சரியா? இறைவனையோ நல்லவங்களையோ குழந்தையாக நம்ம கருதி பாடுறோம் அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னது? பிள்ளை தமிழ் தான், சரியா? அடுத்து பார்ப்போம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை பாடினது யாரு? குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாடினது யாரு? குமரகுருவரர். குமரகுருவரர் கீழ்காணும் எந்த மொழியில புலமை பெற்று விழுந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி எல்லாமே அவர் புலமை பெற்று தான் விழுந்தார். அப்ப அனைத்தும் அப்படிங்கிறதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. அதுக்கப்புறம், திருப்பனந்தாளிலும் காசியிலும் தன்னோட பெயரால மடங்களை நிறுவனது யாரு? குமரகுருவரர். திருப்பனந்தாளிலும் காசியிலையும், சரியா? தன்னோட பெயர்லயே என்ன பண்ணாரு? மடங்களை நிறுவனாரு குமரகுருவரர். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல்கள் என 100 பாடல்களை கொண்டதுதான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்து, கீழ்கண்டவற்றில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல குறிப்பிடப்படும் பெண்பாலுக்குரிய பருவங்கள் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மானை, கலங்கு, ஊசல், இதெல்லாமே பெண்பாலுக்குரிய பருவங்கள் அனைத்தும் அப்படிங்கிறது சரியான பதில். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் யார் மீது பாடப்பட்ட நூல் அது? புள்ளிற்கு வேலூர் முருகன் அவர் மீது பாடப்பட்ட நூல் தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ங்கிற நூல். சரி, பெத்தலேகம் குறவஞ்சியோட ஆசிரியர் யாரு? தஞ்சை வேத தேவநாயக சாஸ்திரி. தஞ்சை தேவநாயக சாஸ்திரி பெத்தலேகம் குறவஞ்சியோட ஆசிரியர், சரியா? பெத்தலேகம் குறவஞ்சியில உலா வரும் தலைவன் யாரு? இயேசு பெருமாள், சரியா? குரத்திப்பாட்டு, குரம், குறவஞ்சி நாடகம் எனவும் வழங்கப்பெறுவது எந்த நூலை சொல்றோம் அப்படின்னா பெத்தலேக குறவஞ்சி தான் சொல்றோம். குரத்திப்பாட்டு, குரம், குறவஞ்சி நாடகம், பெத்தலேக குறவஞ்சி. அடுத்து, தலைவன் மீது காதல் கொண்ட தலைவி தன் காதலை உணர்த்த அவன் மாலையை பெற்று வருமாறு தூது அனுப்புவது என்ன இலக்கிய வகையை சாரும்? தூது இலக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூது இலக்கியம் தான் இது, சரியா? அடுத்து, அழகர் கிள்ளை விடு தூதோட ஆசிரியர் யாரு? பழப்பட்டடை சொக்கநாத புலவர், சார், சொக்கநாத பிள்ளை, சரியா? அடுத்து, மும்மணி கோவை யமக வந்தாதி, யமக வந்தாதி, தேவையுலா, தெண்டல் விடுத்துவது, வளமடல் ஆகிய நூல்களில் ஆசிரியர் பலப்பட்டடை சுக்கநாத புலவர், சரியா? அடுத்து, ராஜராஜ சோழன் உலாவில் 5 முதல் 7 வயது உள்ள பெண்களுக்கு வழங்கப்படும் பெயர் என்ன? ராஜராஜ சோழன் உலா இருக்குல்ல, அதில் 5 முதல் 7 வயசு வரைக்கும் உள்ள பெண்களுக்கு என்ன வயது, சாரி, என்ன வழங்கப்படுவாங்க அந்த பேர், அந்த வயது உள்ள பிள்ளைங்களுக்கு, பெண்களுக்கு பேதை அப்படிங்கிற பேரு. சரி, இந்த கேள்வி பதிலெல்லாம் உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதாக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி தினமுமே தமிழ், ஆங்கிலம், உளவியல், கணிதம், சமூக அறிவியல், அறிவியல், கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள், அதுக்கடுத்து பாட வாரியாக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வாய்ஸாகவே உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வழங்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்கு நான் சொன்ன எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ரிலேட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. டெய்லி நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் வந்து 1 by 1 உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். அதே மாதிரி ஸ்போக்கன் கிளாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுவும் போடுறோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து டீச்சிங் கிளாஸ் எப்படி டீச் பண்ணுறது, அப்புறம் மெட்டீரியல்ஸ் கிளாஸ் எப்படி மெட்டீரியல்ஸ்லாம் செய்கிறது ஈஸியாக வேஸ்ட் திங்ஸில், ஸோ அந்த மாதிரி கிளாஸஸும் நடக்கும். ட்ராயிங் கிளாஸு, சாங் கிளாஸு, அப்புறம் வந்து டான்ஸ் கிளாஸ் இதெல்லாமே நடக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.
அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்குன்னு இல்லை, இன்னைக்குலேயே நிறைய வரும், நீங்கள் பார்த்துட்டு இருங்க. ஓகேவா?